பிரதமர் நரேந்திர மோடி தன்னை பிரபலப்படுத்துவதில்தான் கவனத்தை செலுத்துகிறார் என்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி சட்டசபைக்கு அடுத்த மாதம் 7ஆம் தேதி தேர்தல் நடக்கவுள்ளது. காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி நேற்று தன் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். காங்கிரஸ் கட்சிக்கு செல்வாக்கு உள்ளதாக கருதப்படுகிற கல்காஜ் பகுதியில் உள்ள ஜே காலனி என்ற இடத்தில் பிரம்மாண்ட பேரணியில் அவர் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், நரேந்திர மோடி எல்லாவற்றையும் பேசுகிறார், ஆனால் செயல்தான் இல்லை என்று குறிப்பிட்டார். கடந்த 7 மாதங்களில் எந்த செயலும் நடைபெறவில்லை என்று குற்றம் சாட்டினார். இந்த ஆட்சியில் தொழிலதிபர்கள்தான் பலன் அடைகின்றனர் என்றும் ஏழைகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் நாங்கள் எப்போது பலன் அடையப் போகிறோம் என்றும் ஏழைகள் கேள்வி கேட்கிறார்கள் என்று கூறிய ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சிதான் எப்போதுமே ஏழைகளுக்காக பாடுபட்டு வந்திருக்கிறது என்றும் தெரிவித்தார். प्रधानमंत्री जी पीआर कर रहे हैं, अपना पर्सनल पीआर कर रहे हैं, मगर कॉन्क्रीट एक काम नहीं हुआ है। रियलिटी ये है और जनता ये पूछ रही है कि बातें कब बंद होंगी, काम कब शुरू होगा। पूरा फेवरेटिज्म 2-3-4 उद्योगपतियों का हो और जो गरीब